சூர்யா, ஒரு நிமிஷம் நின்னார்னா அவரை ரசிக்கலாம். அவ்வளோ முகத்தில் களை இருக்கும். அவர் எங்கே நிற்க, ஆட பாட சண்டை போட அப்படின்ட்டு ஓடிடுவார் சினிமாவில் வந்தார்னா. அதே மாதிரி அவருடைய மனைவி வந்து ஜோதிகா, அழகும் திறமையும் உள்ளவர். அதாவது சூர்யா பாதி ஜோதிகா பாதி சேர்ந்து செய்த கலவை இது. அழகும் திறமையும் ஒன்றாக குவிந்து கிடக்கும் ஒரு இடம். இருவருக்கும் பிறந்த பெண் குழந்தை. உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் குக்குன்னு தான் படிச்சிருக்கோம் நம்ம. உருமீன் வந்தாச்சு, வந்துட்டு திரும்பி போயாச்சு, ஆனால் கொக்கு பிடிக்கலை. அது வாயில் ஒரு இறை வச்சுருக்கு, அதை கீழே போட்டு மீன் வரும்போது அதுக்கு தகுந்த மீனை பார்த்து பிடிச்சிடும். இந்த இரண்டு மீனும் அது தேடி வரும்போது அது பக்கத்தில் இருந்து அந்த இறைய மறுபடி வாயில் தூக்கி வச்சிடும். அந்த வாயில் இருக்குவார் அங்கே போயிட்டா. அது போனதுக்கப்புறம் சிறுமீன் வந்த உடனே அதை போட்டு அந்த இறையை பிடிக்கும்போது சிறுமீனை பிடிச்சிக்கிறோம். பெரிய கோழி ஆடு மாடெல்லாம் டபார்னு முழுங்கிரும். என்னடான்னா கோழி குஞ்சு கூட வந்து பேரம் பேசி நிற்குது பாருங்க. கோழி குஞ்சு அது நீளமாக போயிட்டு இருந்த வாயிலே போய் கொத்தி 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 அதை இது பண்ணிட்டு ரெண்டு பேரும் இப்போது பேச்சுவார்த்தை நடைபெற்றுருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த சூப்பர் சிங்காரங்கள்லாம் வந்து அப்பப்போ காமெடி பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த பெண்ணை வந்து கண்ணை மூடிட்டு நல்லா மூடிக்கொண்டு கண்ணை இறுக்கி கெட்டி கொண்டு வந்து ஒரு டேபிள் மேலே வச்சு அந்த அம்மாவுக்கு முன்னால் வந்து பிரியாணியை வந்து சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணை கட்டை அவுழ்த்து விட்டுட்டு அந்த மைக்கை கையில் கொடுத்தோடனே ஹாய் பிரியாணி ஹாய்னு சொல்லி கத்தும். ஒரு அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்படி வெள்ளங்கியாக வெளியே கிடப்போம். அது நல்ல அற்புதமான ஒரு சீனாக இருக்கும் அந்த இது. இது வேற ஒன்றும் இல்லை, மடியில் வச்சுட்டு வண்டியை ஓட்டிகிட்டே வந்திருக்காரு. அவர் முன்னால் இருக்கவர் சிறியவர் வந்து அவருக்கு வண்டி ஓட்டணும். அப்போ இவர் இடஞ்சலாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணார்னா ஸ்டீரிங்குள்ளே தூக்கி வச்சுட்டாரு. இப்போ ஸ்டீரிங் அவரை வச்சுட்டே திருப்பா அவருக்கு சின்னவருக்கு என்னென்னா அவர் வண்டி ஓட்டுற மாதிரி, பெரியவருக்கு வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்க வண்டி ஓட்டிக்கலாம், சின்னவரை வந்து ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க. எப்படி வேணாலும் யோசிக்கலாங்க, அது ரூம் போட்டு யோசித்தாலும் சரி எப்படி யோசித்தாலும் சரி, நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து மற்றவர்களுக்கு வந்து பாராட்டுதலையும் மன மகிழ்வையும் கொடுக்கணும். பாருங்கள், ஒரு கையை வச்சு மட்டும் எப்படி ஒரு ஆளை இது பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு கலை ஞானமுடைய ஒரு சிந்தனையாளர் இது தீபா. அந்த அம்மா எப்போ பேசினாலும் சரி மனசுக்குள்ளே இருக்கிறது அப்படி குட்டிடும், தப்போ சரியோன்னு தெரியாது. யாருனாலும் சரி பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு பேச திடீர்னு கண்ணீர் வந்துடும், மற்றவங்களெல்லாத்தையும் உருகடிச்சிடும். ஒரு உண்மையான ஒரு உள்ளுணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பெண், ஒரு சீரியல் நடிகை அப்படிங்க மட்டும்தான் தெரியும். அவரும் பல முறை சொல்லிட்டார் மனைவிக்கிட்ட, நீச்சல் கற்றுக்கம்மா நீச்சல் கற்றுக்கம்மான்ட்டு. அந்தம்மா வெளியிட மாட்டார். போகும் பொதுவாக வெளியில் போய் அந்தம்மாவுக்கு நீச்சல் கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. உள்ளே ஸ்விம்மிங் பூல் கட்டி தாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்னாச்சு, மழையில் வந்து வீடுக்குள்ளே தண்ணி ஆயிடுச்சு. அப்போ என்னாச்சு, அவன் ஸ்விம்மிங் அந்தம்மா சொன்ன மாதிரி அப்போ நீச்சல் கற்றுக்கிறேன், அவரும் கற்றுக் கொடுக்குறாரு. ரெண்டு பேருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது துன்பம் வரும்போது சிரிங்கே அப்படிங்கிற அந்த பாட்டையும் சேர்த்து விட்டாங்க. ரொம்ப கலகலப்பான ஒரு வீடியோ எனக்கு பிடிச்சதுனால அதை எடுத்து இதோடு இணைக்கிறேன். நான் பார்த்தவங்களுக்கு விளையாட்டுத்தனமாக தெரியும். அவருக்கு வந்து கார் ஓட்டணும்னு ஆசை, சைக்கிளில் நாலு வீல் எடுத்து இப்படி ஒரு பண்ணி அவர் காலில் தான் மிச்சிட்டு போகிறார். ஆனால் கார் ஓட்டணும் எண்ணத்தை பார்த்தீங்களா, அதாவது எப்படி வேணாலும் அவர் சிந்திக்கட்டும். சாரா கடையில் ஒரு ஆளோட எண்ணம் கம்மியாக இருக்குல்ல, அதுதானே நமக்கு மெயின். நல்லதே நடக்கட்டும், நன்மையே நடக்கட்டும். பசங்களை பார்த்தீங்களா, அவன் சைக்கிள் ஓட்டது எங்கன்னு பாருங்கள். திறமை வெளிப்படுத்துறதுக்கு அவனுக்கு கிடச்சிது. புல்டோசர் அங்கங்கே கிடக்குது, ஜேசிபி, அது மேலேருந்து அது மேலே தாவி சைக்கிளே போகிறான். பெரிய சாதனையாளர் தான், எதிர்காலத்தில் ஒலிம்பிக் போகலாம் பையன். இவர் பீகார் வாசி. பாம்புகளை அங்கங்கே போய் வீடுகளில் போய் பிடிச்சி 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 கொண்டு வந்து ஒரு மூடையில் ஏற்றி கொண்டு வந்து நடு காட்டில் ஒன்று போட்டுட்டு மூடையில் தட்டிட்டு பிரித்து பிரித்து விடுறாரு கை வச்சு. எவனாவது இப்போ குறுக்க வந்தால் என்னாகும், அவ்வளோதான், கெதி சுவாலி முடிஞ்சுது. இங்கே பார்த்தீங்களா சுப்பிரமணியனே, சுப்பிரமணியன் நல்லா நீட்டாக சோப் போட்டு அதை நல்லா அலசி உதறி காய போட்டுட்டு என்ன பண்ணுவான் தெரியுமா, இவன் அம்மனமாக நடப்பான், அதை கொடுத்துட கிடையாது.